ruhode inda kalbu marinjir marinjita ipa ruhu da idatha Allah taala qur'an la solren yasaluna kani ruhu kulli ruhu binam rabbi ruha patti kekranga anda ruhu ennudaiya rabbudaiya yeval endru sollunga nabiye endru Allah subhanahu taala qur'an la sollivikka appo inda jemmudaiya makka inda makam dan abudu endra makka idatha nayagam sallallahu alaihi wasallam fahr endru sonnadu al faqru fakhri sila pere enna nayagam sallallahu alaihi wasallam sollirukkaragala al faqru fakhri varmai enadhu permai enna thinnillam irukkirathu ulukkillam irukkirathu tholillam irukkirathu anda fakratha rasulullah adal anda artham alla enda adile irundhu rasulullah paadhaappu theriyirukkaranga enna allahum inni a'udhu bikke min al kufri wal faqri varmaiyile irundhum kufrile irundhum unnai kondu naan kaarmanam thedugiren endru நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தெரிவிக்கிறார். அப்ப குஃபுரு அடுத்து வருமா. குஃபுர் என்று சொன்னா நிராகரிப்பு. அதே நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் காதல் ஃபக்ரு அஞ்சகுன குஃபுரா. வர்மையாகிறது காவிராகுவதற்கு முடிகி விட்டது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த வர்மியை பத்தி சொல்லிருக்க கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் ஃபக்ரு ஃபஹரி என்று சொன்னது அந்த வர்மி அல்ல. என்ன வர்மே அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலாவின் பக்கம் தேவை காணுகிறவர் வர்மே அல்லாஹு தஆலாவை நெருங்குகிற வர்மே இதத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பினாங்க அதத்தான் எனது பெருமை என்று சொன்னாங்க அது மீராஜுடைய இரவையில அந்த வர்மை தீர்ந்து போச்சு அதுக்கு பின்னால ரசூல்லா சீமாந்தான் அதுக்கு பின்னால அந்த வர்மையும் கூட அவங்களுக்கு கிடையாது அல்லாஹு தஆலாவை நெருங்குகிற வர்மை கூட அதுக்கு பின்னால கிடையாது Rasul Allah Subhanahu wa taala ve jemiyatudeya makanile Nayagam sallallahu alaihi wasallam adangida adukku pinnale mohajadakkal aayilan faaguna ungalai naan varivaraga kandu ungalai seevanaaki potten irimel ennalavile nerungugindra varma ungalukku kidaiyadhu neenga nerungi mudichitinga ippa neenga seeman dhaan neenga kavalapada vendiya avasiyam illa endra Allah Subhanahu wa taala Qur'an ayathiye irangi vichitaan அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைய வறுமைங்கிறது அதுதான் வறுமை ஃபக்ர் என்று சொன்னது அதுதான் அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வறுமையை தான் விரும்பினாங்கன்னு சொன்னா அபுது என்று சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலாவின் பக்கம் நெருங்கிறது வேற எந்த சிந்தனையும் கிடையாது ரசூல் என்று வந்துட்டா கல்குகளின் பக்கம் திரும்போம் ஏ நுபுத்துவத்தை எட்டி வைக்கணும் இல்லையா அதனால கல்குகளின் பக்கம் திரும்போம் அடிமை என்று வந்துட்டா அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலாவின் பக்கமே திரும்பி இருக்கிறது அவனிலேயே லைத்து போயிருக்கிறது இதனாலதான் அபுது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல் ஃபக்ரு ஃபஹரி என்ற வார்த்தையை கொண்டு எங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறார் அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மீராஜுடைய இரவில கண்ட காட்சிகள் அனந்தம் அனந்தம் ஒரு இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனுஷனை காண்றாங்க ஒரு ஒளிவினாலான ஒரு ஒரு வட்ட வடிவமான ஒரு குப்பா அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார் ஒளிவினாலால ஒரு வட்ட வடிவமான குப்பா அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க அது யாருன்னு அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு அது யாரும் இல்லை உங்களோட உம்மத்தில் உள்ள ஒரு ஆள் தான் எந்த நேரமும் அல்லாஹு தஆலாவை திக்ரு செய்யறவர்கள் ஈடுபட்டவர் கான லிசானஹு ருதபன் பிதிக்ரில்லா எப்பேற்பட்ட மனிதர் என்று சொன்னார் அவருடைய ஞாபகாகிறது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய திக்ரை கொண்டு ஈரணித்ததாகவே இருந்த மனிதர் தான் அவர் அது மட்டுமல்ல அவருடைய நினைப்பு அவருடைய எண்ணம் எல்லாம் எந்த நேரத்திலும் அவருடைய கல்பு பள்ளிவாசலின் பேர்லேயே தொடர்புடையதாக இருக்கும் ஒரு வக்து முடிஞ்சா அடுத்த வக்தி எப்போ வார என்ற எண்ணத்தில் இருக்கிறவர் அடுத்தது எப்போ அவருடைய நிலைமை என்ன சொன்னால் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யவர் அப்பேற்பட்ட மனிதர் தான் அந்த ஒளிவினாலான குப்பாவுக்குள்ள இருக்கிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப இங்க மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது ஒன்று எந்த நேரத்திலையும் நாவினால நாவால அல்லாஹு தஆலாவை திக்ரு செஞ்சு கொண்டிருக்கிறது நாவுல அல்லாஹு தஆலாவுடைய திக்ரே இருக்கிறது ரெண்டாவது எந்த நேரத்திலையும் ஒரு தொழுகை முடிஞ்சிட்டா
அடுத்த துளிர் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்தல். இந்த மூன்று விஷயத்தையும் செஞ்ச மனிதர் தான் அந்த ஒளிவினாலான குப்பாவுக்குள்ள இருக்கிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதுக்கு பின்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவர் நெருங்கினார். லக்கத் பாத்த பில் மௌலா வகத் தாப ஷர்புஹு அலல் அர்ஷி இதலா தம்ம ஷர்குன் வகர்புஹு என்ற அளவுக்கு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசுடைய இடத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவோடு இராத்தரித்தார்கள். அந்த நேரத்துல சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை, காலமும் இல்லை, நேரமும் இல்லை, இடமும் கிடையாது. அந்தரத்துல எப்படி இருந்தாங்கன்னு யாராலையும் சொல்ல இயலாது, அதை மதிப்பிடவும் சொல்ல இயலாது, அது மூளையுடைய சிந்தனைக்கு எடுக்கவும் இயலாது. அப்பேற்பட்ட கட்டம் தான் அந்த கட்டம். தனாபத்தல்லா நெருங்கினார்கள், பின்னரும் நெருங்கினார்கள். எப்படி ஒரு வில்லினுடைய வில்ல ஒரு அம்புல அம்ப ஒரு வில்லுல கோர்த்து அந்த வில்லை இழுக்கும் பொழுது அந்த வில்லினுடைய ரெண்டு முனையும் நெருங்குமோ அதை விடவும் நெருங்கினார்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவோடு என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்லி வைக்கிறான். அந்த இடத்துல அங்க ஹபீபுன் வ மஹபூபுன் வ மாதம்ம தாலிதும் அந்த இடத்துல அல்லாவையும் ரசூலையும் தவிர வேறு யாரும் கிடையாது. அல்லாவையும் ரசூலையும் தவிர வேறு யாரையும் கிடையவே கிடையாது. அப்படி ரெண்டு பேர் சேர்ந்தா தான் ரகசியம் பேசுற, மூணாவது நபர் சேர்ந்தா அது பராசியமா போயிடும். அது ரெண்டு பேர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அந்த இடத்துல வச்சு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களை பத்தி 12,000 ரகசியங்கள் பேசினார்கள். அதை யாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்லை, யாருக்கும் சொல்ல இல்லை. அது ரகசியத்தில் உள்ளது. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஓடரின் பிரகாரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே அதை சொல்லவில்லை. அப்பேற்பட்ட ரகசியங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசியிருக்கிறார். இப்படி எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு பின்னாலதான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா 5 வக்த் தொழுகை கடமையாக்கினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவுடைய சன்னிதானத்தை விட்டு திரும்பி வாரத்துக்கு புரியவில்லை. அப்ப அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு இது தெரிஞ்சு போச்சு. அல்லாஹ் சொன்னா, முஹம்மதே நீங்க உலகத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறது எனக்கு தெரியும். சரிதானே, ஹபீப மஹபூபு போயிட்டு சேர்ந்துட்டா, மஹபூப ஹபீபு போயிட்டு சேர்ந்துட்டா, எப்படி திரும்பி வர, திரும்பி வர இயலா? அப்ப திரும்பி வர்றதுக்கு இவங்களுக்கு புரியவில்லை. அல்லாஹு சுப்ஹானஹுவத்தால சொன்னா, முஹம்மதே நீங்க துன்யாவுக்கு போகாம விட்டா நுபுத்துவத்தில் என்ன பாக்கி இருக்குது, அந்த பாக்கிய மக்கள் மத்தியில் எத்தி வைக்கிறதுக்கு வேற யாரையும் தெரிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும், நீங்க போகாம விட்டா. அப்ப உங்களுக்கு பின்னால நபிமாருடைய வருகையும் கிடையாது. இப்ப சில பேருக்கு புதிய நபி எல்லாம் வந்திருக்கிற, இலியாஸ் ஒரு நபி, மௌதூதி ஒரு நபி, முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஒரு நபி, இப்படி பல நபிமாரெல்லாம் வந்திருக்கிற. ஆனா முஸ்லீம்களுக்கு, மூமின்களுக்கு, சுன்னத்து வல் ஜமாத்துக்காரருக்கு கடைசி நபி ரசூல்லா தான். கடைசி நபி ரசூல்லா தான். தப்லீகாரருக்கு அவன் இலியாஸ் நபி. அப்படித்தான் சொல்றான், புத்தத்து வாதாடுறான். அவன உஸ்தாது யாரு, அஷரபலி தானவி, அவளுக்கு நபி அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறானோ. அந்த அந்த மௌதூதி அவனும் நுபுத்துவத்தை வாதாடினவன் தான். அஸ்மதுல் அனசி நுபுத்துவத்தை வாதாடினவன். முசைலமுத்துல் கதாபு நுபுத்துவத்தை வாதாடினவன். லா என்று சொத்த சொல்லி ஒருத்தான் லா, அவனோட பேர் லா, அவனும் நுபுத்துவத்தை வாதாடினான். இப்படி எல்லாரும் நுபுத்துவத்தை வாதாடி இருக்கிறாங்க. ஆனா சுன்னத்து வல் ஜமாத்துக்காருக்கு கடைசி நபி ரசூலுல்லாஹ், அதுக்கு பின்னால நபி கிடையாது. கடைசி நபி ரசூலுல்லாஹ், அதுக்கு பின்னால நபிமாரு கிடையாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்தை விட்டு உலகத்துக்கு வாரத்துக்கு புரியவில்லை. இந்த நேரத்துல அல்லாஹு தஆலா சொன்னா, முஹம்மதே நுபுத்துவத்துல இன்னும் பாக்கி இருக்குது, அதை வெற்றி வைக்கணும் மக்களுக்கு, நீங்க போகாம விட்டா வேற யாரையும் நான் நபியாக தெரிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அதனால இப்ப என்னில நீங்க லைத்து போயிருக்கிற நிலைய உங்களுக்கு தொழுகையில நான் தருவேன். அதனாலதான் குர்ரத்தாய் நீ விசலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று நாயகம் சொல்லுவாங்க. அந்த தொழுகைக்குள்ள அல்லாஹு தஆலாவை அவங்க காண்றாங்க. மீராஜுடைய இரவையில எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்